So good evening to all. Today we want to take part 87 spot the error. The spot the error is this is for 10th standard coming under 5 mark question. That means each carrying 1 mark 5 questions will come. And see the first one. Hardly had the teacher left the room then the people started enjoying. Here the condition. The rule is scarcely hardly. In the rendu me varappa you have to use when, not that. You are writing when. So according to the rule, scarcely and hardly. In the rendu me varappa you are using when instead of than. Though he is poor, but he is honest. But you have to write yet. Three rules enna. Though appdin vanda you have to follow it by yet, not but. Unless you do not work hard, you will not excel in the examination. Inga vanda unless ingada it is negative meaning. Unless appdina it is negative sense only. தமிழ நம்ம சொன்னோம்னா இருந்தால் ஒழிய அப்படின்னா இருக்க இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ ஒர்க்அவுட் பண்ண ஹார்ட் பண்ணால் ஒழிய எக்ஸாம்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுவே நெகட்டிவ் சென்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த டு நாட் அப்படிங்கிறது வராது. யூ ஹேவ் டு ரிமூவ் டு நாட். அண்ட் வி சீ த நெக்ஸ்ட் ஒன். And you see the next one, when learning how to sing. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே வென் லேர்னிங் அப்படிங்கிறப்போ வென் இஸ் இன் ஜென்ரல் அங்கேயே எழுதியிருக்கு. வென்ங்கிறது ஒரு ஜென்ரலாக வரக்கூடிய டைம். வைங்கிறது டியூரேஷன். அப்போ டியூரேஷன் அப்படிங்கிறப்போ லேர்ன் பண்ணுறது வந்து ஒரு டியூரேஷன். திஸ் இஸ் டியூரேஷன். அப்போ வென் அப்படிங்கிறது எழுதக்கூடாது. அதுக்கு மேலே யூ ஆர் ரைட்டிங் வை. இந்த இந்த ஷார்ட்டாக ரிமெம்பரன்ஸ்க்கு இருக்கணும்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்ததுன்னா யூ ஆர் யூசிங் வை. வென் வந்து ஐஎன்ஜி ஃபார்முக்கு வராது. ஸோ லேர்னிங் ஐஎன்ஜி மீன்ஸ் யூ ஆர் யூசிங் வை. வை வாக்கிங், வை கமிங், வை ரைட்டிங். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் வை. நவ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஏ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஏற்கனவே இது பார்த்துருக்குறோம். மேத்தமெட்டிக்ஸுங்கிறது சிங்குலர் ஃபார்ம் ஒன்லி. எஸ் வர்றதுனால ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு கிடையாது. திஸ் இஸ் சிங்குலர் ஃபார்ம் ஒன்லி. மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், அட்வைஸ், சீனரி, ஸ்டேஷனரி, நியூஸ். ஸ்டேஷனரி ஸ்டேஷனரிஸ்னு எழுதக்கூடாது. தென் சீனரி சீனரிஸ்னு வராது. ஒய் எடுத்துட்டு ஐஏஎஸ் போடக்கூடாது. தென் அட்வைஸ் அட்வைசஸ் அப்படின்னு வராது. தென் நியூஸ். ஆல் திஸ் ஆர் சிங்குலர் ஃபார்ம் ஒன்லி. பட் இங்க வந்து நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் எஸ் வர்றப்போ ஆர் போட்டக்கூடாது. யூ ஆர் ரைட்டிங் ஈஸ். நான் வந்துட்டு சிஸ்த் ஒன். ஐதர் மை ஃபாதர் ஆர் மை சிஸ்டர் வில் யூஸ் த கிரெடிட் கார்டு. இங்க வந்து நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம், ஃபாதர் சிஸ்டர் ரெண்டு பேர் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல த போடுறோம். பட் திஸ் இஸ் ராங். இங்க வர ஐதர் ஆர் இந்த ரெண்டு வந்ததுன்னா யூ ஆர் டேக்கிங் த லேட்டர் ஃபார்ம். இந்த இந்த நவுனுடைய லேட்டர் ஃபார்ம் ரெண்டாவதா. தட் மீன்ஸ் இரண்டாவதா யார் இருக்காங்களோ அவங்களுடைய அந்த நவுன் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரொனன். ஸோ ஹி ஆர் யூசிங் ஹேர். சிஸ்டருக்கு வந்து ப்ரொனன் வந்து ஹேர். யூ ஆர் யூசிங் ஹேர். இரண்டாவதா யார் வராங்களோ, செகண்ட் பிளேஸ்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ப்ரொனவுன் வந்து மாத்திக்கணும். ஸோ தேர் அப்படிங்கிறது வராது. இதுக்கு நைதருக்கும் இதே கண்டிஷன் தான். நைதர் மை ஃபாதர் நா மை சிஸ்டர் வில் யூஸ் ஹர் கிரெடிட் கார்டு. செகண்ட் பிளேஸ்ல யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். திஸ் ஃபார் நைதர் அண்ட் நார் ஆல்சோ. தேங்க்யூ. And see the next one, seventh one. One must respect his respect. Here, one rules are given. One is followed throughout by then one only.
இந்த ஹிஸ்ல இருக்கு இல்லையா இந்த ஹிஸ்ங்கிறது வந்து ஒன்ஸ் அப்படின்னு மாத்திக்கணும். இந்த ப்ரோனவுன் ஒன் வந்து இந்த பீனிங்ல வந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்ல த்ரோட்டா ஹிஸ்ஸோ ஹெரோ வராது. அந்த ஒன் அப்படிங்கிறது மேபி ஹி ஆர் ஷி. சோ யூ ஆர் ஃபாலோயிங் பை ஒன் ஃபார்ம். சோ ஒன்ஸ் ரெஸ்பெக்ட், நாட் ஹிஸ் ரெஸ்பெக்ட், ஒன்ஸ் ரெஸ்பெக்ட். தென் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி டெல் மீ. இந்த இடத்துல இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் வந்து டூ டூ டெல். இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வந்து டெல். இந்த நடுவில் வந்து இந்த கைண்ட்லி வராது. இந்த வாட் இஸ் த ரூல், என் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் தென் ஷுட் நெவர் பி ஸ்பிளிட். ஸ்பிளிட்னா ஸ்பிளிட் பண்ணுறது, இந்த ரெண்டையும் இப்படி பிரிச்சு எழுதுறது, அப்படி ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. இந்த கைண்ட்லி அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு முன்னாடி எழுதுது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ கைண்ட்லி டு டெல் மீ. இந்த கைண்ட்லி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எழுது. ஐ ரிக்வெஸ்ட் யூ கைண்ட்லி டு டெல் மீ. ஸோ யூ ஆர் ரைட்டிங் இன் திஸ் வே. இதை வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ ரூல் ஃபார். தேங்க்யூ.